मगने தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டுப்பட்டாருன்னு பெரிய கவுண்டர் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான். ஒவ்வொரு தலையில போய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழச்சிட்டு இருக்கு. ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நேத்தி விடுறேன். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தமில்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? मनोड पणबा मूडी தொறந்து வச்சிருந்தா ஒண்ண மாதிரி இருக்குதுங்க உள்ள போய் ஏதா கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான் பாரு வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் மரியாதையா வா என்ன மரியாதையா ஏன் படுத்துக்கியா ஒழுங்கா வா மானம் கெட்டு போயிரும் சீலக்காரரே நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கடைக்குன்னு முத்தமா சொல்லிச்சு அதனால இந்த சேலைய எடுத்துக்கறேன் விலைய பார்த்து சொல்லுங்க கேனுங்க முன்னே நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க எண்ணி பார்த்தேன் அஞ்சு புள்ளி இருக்கு அட கோக்க மக்கா அஞ்சு புள்ளி இருக்குதாடா சீலக்காரரே அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு அப்புறம் கூடவே ரெண்டு சேலை சேர்த்து கூட அது என்ன திருத்துன்னு பாக்குற இவங்க மாமா சின்ன கவுண்டர் இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்னா ஐயோ அண்ணே ஐயோ நாயே கூட வரும்போது நல்லா தடவ வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயோ போச்சு என்னடா ஏய் வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்க என்னைய எங்க வீட்டுக்கு பாத்துட்டு இருக்கீங்க ஏய் உன்ன விட பெருசு வந்துச்சு நீ ஓடி போயிரு ஐயோ என்னடி இதெல்லாம் திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்து சித்தி எடுப்படி எடுப்பா நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களை கூப்பிட்டு குமால போடுறான் உங்க மாமா அது கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு புது சேலை கேக்குதா ஏனாத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு ஆசைய ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலனா உட்ரு ஏதாவது விசேஷத்துக்கு கட்டி போட்டு அதுக்கு இந்த புடுங்கு புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தமான்னு உன் வேலைய மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கறதே வேற வேட்டினாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு 100000 டா அத நான் போட்டுக்கிறேன்ங்க ஒண்ணு தான் கேட்டா
இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான் கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான் என்ன அங்க முணுமுணுப்பு உன் பேத்தி கதைய சொல்ல வந்தனாத்தா ஏண்டா அவளுக்கு என்ன தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு ஓட்டிப்புட்டான் பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா நீ என்னடானா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறான்னு ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த அங்கேயே நாலு வாரத்து கேடு போட்டுதான் வந்த இது வாரு ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பத்தி இங்க அனுப்புவையே என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா ஏ மகாலி ஐயா தேச தூரல் விழுங்குற மாதிரி தெரியுறோய் களத்து மேட்ல இருக்க நெல்லு மூட்டில சாலக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு ஐயா கும்பிடுறாங்க என்ன விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்தனைடா 300 ரூபாய்ங்க சேலை கட்டணுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றாது 2-3 சேலை எடுத்திருக்கு எத்தனை 200 வாங்க இந்த வாடங்க நல்லது ஐயா வணக்கங்க ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்க சொன்னாங்க எத்தனை 400 ரூபாய்ங்க என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு ஐயா கும்பிடுங்க இருக்கட்டும் ஆத்தா சீல் எடுத்துச்சா ஆமாங்க பேத்திக்கு எடுத்துச்சா ஆமாங்க பணத்தை எங்கிட்ட வாங்க சொல்லிச்சா ஆமாங்க எத்தனை 300 ரூபாய்ங்க இல்ல நல்லதுங்க ஐயா ஐயா ஏய் இந்த இடத்துக்கு தான 300 ரூபாய் எடுத்து போனது அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க தெய்வானையா கவுண்டரே என்ன அப்படி பாக்குறீங்க கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன் கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்து வாழுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போடடே போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன் ஏதோ 8 முழுக்க ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம் யோ துணிக்காரே இந்த என் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன் ஏய் நிறுத்து புள்ள பூரா தனி அவக்கிறதுக்குள்ளே மலமலன் பணம் தனி அவன் கையில கொடுத்து போடுறான் ஏய் பத்திரமா பாத்து வாங்கடா வெறி மருந்து பாத்து வாங்க ஐயா வணக்கங்க தம்பி யாரு மலச்சாமி மச்சான் அந்த இருளாயோட மவன் சின்ன கவுண்டம் கூட படிக்க வச்சான்னு சொல்லுவாங்களே அது இவன் தான் நிறுத்துடா படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏனா கெடுக்கிற படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தம்பி இப்ப என்ன பண்ணுது சும்மா தாங்க இருக்கேன் படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்கும் சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்கும் சொல்றாங்க காலில முளைச்சா கால் முடிக்கும் சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடின்னு தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா என் மூளை என்ன மூளை என்ன முதுகுலிய வச்சிருக்க யாருடா யாருடி இல்ல யாருடாடா முடியாது சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற வாய வச்சு சும்மா இருந்தா தானே
தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தானம் பேசியிருக்கு, பட்டாசு எடுத்து கொளுத்தி அவன் ஆத்த வாயில போட்டா அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இருகணுதே, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி ஒன்றரை வாயில போடு. அப்ப என் வாயில வேணா பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோண கழுத்து இருக்கே, ஆள் ஆளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஏனோ மர்மம் பாரு என்ற சொல்ற. இது வேறயா? அந்த ஆறு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற, எனக்கு மருமகன்னா சொல்ற? அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டுக்கோ. சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்னடா பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்னடா முணுமுணுக்குற? உன் முதுகெலும்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னா அழகிற கண்ணாமணி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டுறேன். நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்காந்து சரி நின்னுட்டு சரி சிரியோ சிரின்னு சரி. நேத்து பயிர் பச்சை வைக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு, அழுகி போயிருச்சு. என்ன பண்றது? யார் விட்டாலும் தெரியலீங்க. என்னடா தெரியல, ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளைய வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாக்கியல இவ்வளவு தண்ணி போகுது. பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்கய்யா? போடே மடக்கணும், போட சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி நிறுத்துறேன். போட யாரு பண்ணது? சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி கூண்டுக்குள்ள வச்சதாறு சொல்ல கிளி சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி கூண்டுக்குள்ள வச்சதாறு சொல்ல கிளி யாரு யாரு அது யாரு அவர் பேரு பேரு என்ன பேரு யாரு யாரு அது யாரு அவர் பேரு பேரு என்ன பேரு சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி கூண்டு சொல்ல வச்சதாறு சொல்ல கிளி கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாறு கிளியே சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாறு கிளியே யாரு யாரு அது யாரு அவ பேரு என்ன அதற்கூறு யாரு யாரு அது யாரு அவ பேரு என்ன கவுண்டரே நான் இங்க இருக்கேன். கவுண்டர் தோட்டத்து கண்ண தர்மத்துக்கு அவருது கண்ணா பண்ண திறந்து விடுறதுக்கு. இப்போ உன் என்ன பண்ற பாரு. ஓடுறியா நீ? நில்லுப்ல. உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம். நீங்க என்னா இங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அறுத்து போட்டீங்களே. செத்துக்கிட்டு
போறா? குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ணா? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில குளுக்கட்டையா வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா குளக்கட்டையும் வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு, ஆனா ஒண்ணு தாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்லயே இருக்க என்றா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலன்னா ஏன்டா ஊரே உதைக்கி வருது? இது என்னன்ன? எலுமிச்சம் பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னன்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னன்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னன்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியாரு? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் ஒக்கமக்கா, அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மே. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்கறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லம்மே. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன சலியே போதும்.